Hi friends, welcome to Stitch and Smile. இன்னைக்கு நம்ம வீடியோல எக்ஸ்டெண்டட் ஸ்லீவ் சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். அதாவது நோ ஸ்லீவ் சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் இருக்கும், பட் ஸ்லீவ் தனியாக நம்ம கட் பண்ண மாட்டோம். ஓகே, இதுக்காக காட்டன் ஃபேப்ரிக் வந்து 1 மீட்டர் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் துணியில் நம்ம வந்து எக்ஸ்டெண்டட் ஸ்லீவ் வச்சு இது வந்து டீனேஜ் கேர்ளுக்கு வந்து நம்ம தைக்க போகிறோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணிடலாம். லைனிங்கை 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 34 இன்சஸ் இருக்குது. அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக எடுக்கிற மாதிரி தான். மெயின் ஃபேப்ரிக்கை விட லைனிங் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் குறைவாகவே எடுத்துக்கோங்க. ஒரு 4 இன்சஸ் அந்த மாதிரி குறைவாக எடுத்துக்கோங்க. இப்போ ஃபோல்டிங் சைட்லேருந்து 4 இன்சஸ் வந்து நான் நெக் வித் கொடுக்குறேன். ஏன்னா இது போட் நெக். 2.5 இன்சஸ் வந்து 2 இன்சஸ் வந்து நான் ஷோல்டர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 6 இன்சஸ் ஆம்கோலினுடைய ஹைட்டு. இப்போது டோட்டல் செஸ்ட் ரவுண்டை 4 டிவைட் பண்ணி 8.5 இன்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். செஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் சீமிங்க்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஆம் கோல் வளைச்சி விட்டுக்கலாம். இப்போ மேலே டாப் போர்ஷன்லேருந்து இந்த டாப்பினுடைய வெய்ஸ்ட் லைன் 13.5 இன்சஸில் மார்க் பண்ணியிருக்கேன். அதே இடத்துல டேப் வச்சு ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. வெஸ்ட் ரவுண்ட் 7.5 இன்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே ஹிப்பினுடைய ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். 20.5 இன்சஸில் நான் மார்க் பண்ணுறேன். இப்போது ஹிப் ரவுண்டு 9.5 இன்சஸ் மார்க் பண்ணுறேன். ப்ளஸ் 1.25 இன்ச்சுக்கு சீமிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து நம்ம சைடு ஓப்பன்கிறனால ஃபோல்டிங்க்கு தேவையான துணி மட்டும் போதும். ஸோ 3/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சாச்சு. இப்போது நம்ம நெக்லைன் வந்து பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், போட் நெக். ஸோ 4 இன்சஸ் ஹைட் மார்க் பண்ணுறேன். 4 இன்சஸ் வித் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்சஸ் மார்க் பண்ணுறேன். ஃபோல்டிங் சைட்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி போட் நெக் வந்து கொடுத்துக்குறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறோம். 3.5 இன்சஸ் வந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் 3.5 to 4 இன்சஸ் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட் பார்த்தீங்கன்னா 6 இன்சஸ் மார்க் பண்ணியிருந்தேன். அது கூட 1 இன்ச் வந்து கீழே வந்து இறக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ்னுடைய ரவுண்டு 5.5 இன்சஸ் வந்து சீமிங்க்கும் அதாவது 5.5 இன்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சீமிங்க்கும் சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு இந்த 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் க்ராஸாக வந்து இதை மார்க் பண்ணுவோம். ஓகே, இந்த ஸ்லீவ் அதுக்காக தான். இப்போது நான் இது வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க ஷேப்பு. ஓகே, ஷேப் வரைஞ்சி பாருங்கள். இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. நம்ம ஆம்கோலுக்கு உள் பக்கமாக வரைஞ்சி விடுவோம். இது இந்த மாதிரி நான் இப்போ வரைஞ்சிருக்கிறது பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம துணி வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து ஸ்லீவ் கட் பண்ணலைன்னா பாருங்கள், இதே நீங்கள் அந்த ஃபோல்டிங் 4 ஃபோல்ட் பண்ணுறது வந்து ஃபோல்டிங்காக இருந்ததுன்னா நீங்கள் ஷோல்டர் கூட ஜாயின் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணோன்னா ஓகே. இப்போ நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். தேவையான இடத்துல நாச்சஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆம்கோலுடைய ஹைட்டு நார்மலாக நம்ம எடுக்கிறத விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். அதிலிருந்து ஹைட்டு வந்து ஸ்லீவ்னுடைய ஹைட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 3.5 இன்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே ஸ்லீவ்னுடைய ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, இது இப்போது மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு அப்படியே கட் பண்ணிக்க போகிறேன். இதனுடைய நெக்லைன் மட்டும் நான் கட் பண்ணல, ஏன்னா லைனிங்கிறனால ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணுறேன். லைனிங்கில் எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி தான். ஹைட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போது பாருங்கள், இந்த மாதிரி 1/2 இன்ச்சஸ் வந்து க்ராஸாக நான் கட் பண்ணிட்டேன்.
அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது இதனுடைய இந்த ஷோல்டர் சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கிறனால இதை வந்து தனித்தனியாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ண தேவையில்லை. இப்போது இந்த துணி மெயின் ஃபேப்ரிக் மேலே நல்ல பக்கத்து மேலே நான் லைனிங் ப்ளேஸ் பண்ணி அதனுடைய அந்த ஷோல்டர் லைன் நெக் லைன் வந்து ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி விட்டுட்டு நாச்சஸ் போட்டு இப்போ திருப்பி விட்டுருக்கேன். ஓகே, பாருங்கள். திருப்பினதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு பீஸும் நான் ரெடி பண்ணிடுறேன். இப்போது இது ரெண்டு பீஸையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி நம்ம நார்மலாக ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பியிருக்கோம், ஸோ நான் ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் ரவுண்டுக்கு வந்து நம்ம இங்கே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். ஸோ இந்த ஸ்லீவ் ரவுண்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், 5.5 இன்ச்சஸ்ஸும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரெண்டு பக்கமும் இதே மெத்தட் தான். ஓகே, பாருங்கள் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணோன்னா நம்ம இந்த கீழே நார்மலாக நம்ம வந்துட்டு மடித்து தைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தைக்கலைன்னா லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் 5 இன்ச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ் அதிகமாக எடுத்திருக்கேன். இதை அப்படி ரிவர்ஸ் சைடில் திருப்பி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்கள் மடித்து தைக்கணும், கீழே மடித்து தைக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் ரிவர்ஸ் சைடில் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து வச்சு தையல் போட்டு இப்படி திருப்பி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம எப்படி வந்து சைடு ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இந்த ஷேப் மட்டும் கரெக்டாக இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டு வாங்க. இப்போது அந்த ஹிப்பினுடைய ஹைட் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயே தைச்சிட்டு திரும்ப நமக்கு எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் வேணுமோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கீழே நம்ம சைடு ஓப்பன் வைப்போம். ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள், கீழே பாருங்கள் எப்படி ஃபினிஷிங் இருக்குன்னு. ஓகே, இது வந்து சைடு ஓப்பன் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணுறேன். பண்ணி அந்த ஹிப்புனுடைய ஹைட்டு வரைக்கும் தைச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பா ஷேப்பில் ஊசி நிறுத்திட்டு திருப்பி விட்டு துணியை அதுக்கப்புறம் இந்த பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பா ஷேப்பில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்து அந்த கார்னரில் ஒரு தையல், இது பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் வரணும். அவ்வளோதான், சைடு ஓப்பன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது கீழே ஃபோல்டிங் வந்து நமக்கு தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்கள் வித்தின் 10 மினிட்ஸில் எக்ஸ்டெண்டட் ஸ்லீவ் டாப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து பார்த்துருக்கோம். பாருங்கள் வியர் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.